டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஹெல்த்தியான ரெசிபி பார்க்க போகிறோம். டேட்ஸ் அல்வா, பேரிச்சம்பழம் அல்வா பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், நான் ஒரு 10 பேரிச்சம்பழம் போல் முதலே வந்து ஹாட் வாட்டர் வச்சுக்கோங்க. ஹாட் வாட்டரை இது மேலே ஊற்றி நல்லா அதை வந்து ஊற வச்சு வச்சுருங்க. அதுக்கப்புறம் இந்த அல்வாவுக்கு தேவையான நெய் எடுத்துக்கோங்க, உருக்கின நெய். அதுக்கப்புறம் இந்த மாதிரி நட்ஸ் உங்கள்கிட்ட முந்திரி பாதாம் எது இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். நான் வந்து நிலக்கடலை எடுத்திருக்கேன். அதுக்கு அடுத்தது வந்து கார்ன்ஃப்ளவர் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்திருக்கோம். இதை வந்து நம்ம தேவைப்படும் போது தண்ணி விட்டு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுகர் தேவைப்பட்டால் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சுகர் போட்டுக்கலாம். பட் இதுவே வந்து நல்லா ஸ்வீட்டாகவே இருக்கும். ஸோ சுகர் வந்து தேவையில்லை, பட் ஒரு ஸ்பூன் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு நான் இந்த ஊற வச்ச இந்த பேரிச்சம்பழத்தை வந்து நல்லா மிக்சியில் போட்டு பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடுறேன். பாருங்கள், அதுக்கு நம்ம அரைச்சின்னு வந்ததுக்கப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெயோ இல்லை வந்து நெய்யோ விட்டுக்குங்க. அதோட நம்ம அரைச்சிட்டு வந்த பேஸ்ட்டை போட்டு நல்லா வதக்கிக்குவோம். இது வந்து அந்த பேரிச்சம்பழத்தை நம்ம பேஸ்ட்டாக அரைச்சின்னு வந்தது, அதை சேர்த்துக்கலாம். பாருங்கள், இதை வந்து நல்லா சுருளை நம்ம வதக்கிடுவோம். இப்போ எனக்கு வந்து சுகர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தேவைப்படும், ஏன்னா இது வந்து நான் கருப்பு பேரிச்சம்பழம் எடுக்கலை, வெள்ளை பேரிச்சம்பழம் எடுத்திருக்கேன். ஸோ அதனால் வந்து ஒரு 10 பேரிச்சம்பழத்துக்கு வந்து 1.5 ஸ்பூன் அளவு சீனி போட்டு நல்லா இதை சுருளை பரட்டிக்கலாம். ஏன்னா ஸ்வீட்டு தேவைப்படும் அப்படிங்கிறவங்களுக்கு மட்டும். இதுலேயே வந்து நீங்கள் ஏலக்காவையும் கூட ஊற வச்சு அரைச்சிக்கலாம் இந்த பேரிச்சம்பழத்தோடைய. பாருங்கள், கொஞ்சம் தண்ணி இஞ்சினப்புறம் மறுபடியும் ஒரு ஸ்பூன் 2 ஸ்பூன் அப்பப்போ வந்து எண்ணெயை கலந்துட்டே இருக்கணும், அதாவது நெய்யை கலந்துட்டே இருங்க. உங்களுக்கு நெய் நிறையா பத்தலை அப்படின்னா கொஞ்சம் நீங்கள் ரீஃபைண்ட் ஆயில் தானே கலந்துக்கலாம். நல்லா இது திரண்டு வரட்டும், அந்த மாதிரி கலக்கி விடலாம். பாருங்கள், இது நல்லா இப்படி திக்காக வந்துடுது. இப்போ வந்து நான் வந்து இங்கே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம ஏற்கனவே இங்கே அலசி வச்சுருந்தோம் இல்லையா, மிக்சியில் வந்து நான் அந்த நம்ம பேஸ்ட் பண்ணின தண்ணியவே இதில் அலசி விட்டுக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி அந்த சோளமாவை நல்லா கரைச்சிக்கோங்க. கார்ன்ஃப்ளவரை கட்டி இருக்கக்கூடாது. பாருங்கள், அதை நான் இதில் கரைச்சி விட்டுட்டு நல்லா கலக்கணும். கட்டி இல்லாமல் கலக்கணும். மீதி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வச்சுருக்கிற நெய்யும் இதில் சேர்த்துருங்க. ப்ரெட் அல்வா மாதிரி ஆகும். இப்போது நம்ம வச்சுருக்கிற நீங்கள் என்னென்ன பருப்பு போட இஷ்டமோ அதெல்லாம் இதில் சேர்த்துருங்க. நான் வந்து அதுக்கு பதில் நிலக்கடலை தான் சேர்க்குறேன். பாருங்கள், இதை வந்து நல்லா திரட்டி விட்டு எல்லா பக்கமும் வதங்குற மாதிரி பேரிச்சம்பழத்தை நல்லா வதக்கி விடணும். நல்லா சுருண்டு திரண்டு பாருங்கள், எண்ணெயெல்லாம் விடுறது பாருங்கள், சைட்லலாம் நல்லா எண்ணெயை விட்டுரும். அப்படியே நம்ம கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 6 ஸ்பூன் அளவு தான் நெய் விட்டுருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துருக்கேன், அவ்வளோதான். ஒரு 10 பேரிச்சம்பழம், 1 டேபிள் ஸ்பூன், 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு சோளமாவு, அவ்வளவு தான் நம்ம போட்டது. பாருங்கள், இது வந்து ஒரு 3-4 பேர் சாப்பிட்லாம், 3 பேர் சாப்பிட்லாம், அந்தளவுக்கு இருக்கும் அல்வா. போரும் இது வந்து அளவாகவும் இருக்கும் நமக்கு, குழந்தைங்களுக்கு வந்து பேரிச்சம்பழம் தெரியாமையும் இருக்கும். பாருங்கள், இப்போ இது மாதிரி திரண்டு வந்துடுது, இதை நம்ம இப்போ எடுத்துடலாம். பாருங்கள், நம்ம பீட்ரூட் அல்வா வந்து நம்மளோட பேரிச்சம்பழம் அல்வா வந்து நான் ஒரு டவரால் கொட்டி வச்சுருக்கேன், ஏன்னா நம்மளுக்கு ஷேப் வர்றதுக்காக. நல்லா கம்ம கம்மன்னு அந்த பேரிச்சம்பழ வாசனை அருமையாக வருது. இதை அப்படியே கொஞ்சம் நேரம் செட் பண்ண விட்டுருவோம். நீங்கள் வந்து எண்ணெய் வந்து அளவாக விடுங்க, நெய்யோ எண்ணெயோ விட்டிங்கன்னா அளவாக விடுங்க, ஏன்னா எல்லாத்தையுமே அது வெளியில் கக்கினதுக்கப்புறம் அவ்வளோ எண்ணெயாக இருக்குது. ஸோ அளவாக விட்டுண்டு இது கொஞ்சம் நேரம் இருகட்டும். ஒரு 10 நிமிஷம் கழித்து இதை நம்ம கட் பண்ணலாம். நம்மளோட பேரிச்சம்பழ அல்வா ரெடியாகிருக்கு. நான் கட் பண்ணுறேன் பாருங்கள். இன்னும் கூட நீங்கள் ஆற வச்சு பண்ணிங்க அப்படின்னா அருமையாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி
நம்ம பீசஸ் போட்டுக்கலாம். உங்களுக்கு என்ன இது வந்து நிறையா பண்ணோம் அப்படின்னா பிளேட்டில் போட்டு நீங்கள் கட்டம் கட்டமாகவும் பண்ணிக்கலாம். ஸோ நான் சும்மா அப்படி இந்த மாதிரி ஷேப் கொடுக்குறேன். அவ்வளோதான், நம்மளோட பேரிச்சம்பழம் அல்வா ரெடி ஆயிருச்சு. பாருங்கள், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஹெல்த்தியான பேரிச்சம்பழம் அல்வா. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.